இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எடுக்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் இப்போ நாம் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ ஜோதிட தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை தினம் தேதி கிழமை கிழமையோட சிறப்பை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நாளை தினம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்டோடைய 17ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5வது மாதமான ஆவணியுடைய முதல் நாள் நாளை நாள். அதே போல் நாளை தினம் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதன்கிழமை. ஸோ நாளை தினம் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரண புதன்கிழமை கிடையாது, மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பொன்னான புதன்கிழமை என்று சொல்லலாம். ஏன்னா ஆவணியுடைய முதல் நாள் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வருது. அதே போல் ஆவணியுடைய பிறப்பில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சஷ்டியானது வருது. இந்த சஷ்டி வந்ததிலான நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக அதிசதிரமான ஒரு நாள் என்று சொல்லலாம். இந்த அதிசதிரமான நாள் முன்னிட்டு நவக்கிரகங்களோட அடிப்படையில் ரிஷபராசியில் பிறந்த அத்தனை நபர்களுக்கும் நாளை ஒரு நாள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கட்டாயம் நடந்தே தீரும். ஸோ ரிஷபராசிக்கு யார் தடுத்தாலும் இந்த விஷயம் நடக்காமல் இருக்காது. ஸோ ரிஷபராசிக்கு என்ன விஷயம் நாளை நாள் நடக்கும் அப்படிங்கிற முக்கியமான அந்த தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை எப்பயும் போல் ரிஷபராசிக்காரங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நாளைய புதன்கிழமை உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து இப்போ தெரிஞ்சுக்குங்க. சரி வாங்க, ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ரிஷபராசியில் பிறந்த அத்தனை நபர்களுக்கும் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மிக மிக சாதகமான ஒரு நாள் என்று சொல்லலாம். உங்களுடைய அனுசரணையான தாள்கள் தொடர்பு திறமை காரணமாக நாளை நாள் உங்களுக்கு நற்பலன்கள் முழுமையாக கிடைக்கும். நாளை நாள் நீங்கள் நல்ல முடிவை எடுக்கலாம், அது உங்களை முன்னேற்றும். ஸோ நாளை நாள் பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தில் பிறந்த அத்தனை பேரும் குடும்ப விஷயத்திலையும் சரி தொழில் விஷயத்திலையும் சரி முக்கியமான எந்த முடிவுகளையும் நாளை நாள் எடுக்கலாம். ஸோ நாளை நாள் நீங்கள் முடிவுகள் எடுத்தீங்கன்னா அந்த முடிவு நல்ல முடிவாக இருக்கும், அந்த முடிவு உங்களோட முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். ஸோ அதனால் நம்பிக்கையோடு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், முக்கிய முடிவுகள் எது வேணாலும் எடுக்கலாம். ஸோ ரிஷபராசிக்காரங்க நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சாதகமான நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும், அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அதே போல் ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு வேலை தொழில் பொறுத்த வரைக்கும் நாளை நாள் பணியில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய புதிய வாய்ப்புகளை தயவுசெய்து ரிஷபராசிக்காரங்க பயன்படுத்திக்குங்க. அப்படி நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு நன்மை அளிக்கும். அதே போல் உங்கள் பணிகளை நாளை நாள் திறமையாக செயல்படுத்துங்க. ஸோ எந்த அளவுக்கு திறமையை வெளிப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு ரிஷபராசிக்காரங்க வேலை தொழில் பொறுத்த வரைக்கும் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல லாபங்கள் வந்து நீங்கள் உங்கள் தொழில் வேலையில் நாளை நாள் உறுதியாக வந்து பார்க்கலாம். அதே போல் ரிஷபராசிக்காரங்க உங்களுடைய காதல் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் நாளை நாள் காதலருக்கு உகந்த நாள். ஸோ நாளை நாள் வெளியிடங்களுக்கு தாராளமாக நீங்கள் சென்று வரலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணையோடு தரமான நேரத்தை நாளை நாள் பகிர்வதன் மூலிமா உங்களுடைய உறவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வலுப்பெறும். ஸோ அதனால் ரிஷபராசிக்காரங்க காதல் திருமணம் செய்துட்டுருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் நிச்சயமாக நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உகந்த நாளாக இருக்கும். ஸோ அதனால் நாளை நாள் உங்களுடைய நேரத்தை அவங்களோட செலவிடுங்க, அதை மட்டும் பண்ணுங்கள், கண்டிப்பாக உறவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வலுப்பெறும். அதே போல் ரிஷபராசிக்காரங்க உங்கள் பண நிதி நிலைமை பொறுத்த வரைக்கும் நாளை நாள் உங்களுக்கு பணவரவிற்கு எந்த ஒரு தடையும் இருக்காது. ஸோ பணவரவிற்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சிறந்த நாள். ஸோ சிறந்த நாள் மட்டும் கிடையாது, சேமிப்பதற்கு போதிய அளவு பணம் நாளை நாள் கிடைக்கும். ஸோ அதனால் சேமிப்பதை நாளை நாள் மறக்காமல் வந்து பண்ணுங்கள். அதே போல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக நீங்கள் நாளை நாள் சிறந்த ஆரோக்கியத்தோடு காணப்படுவீங்க, ஆரோக்கியத்தில் எந்த வகையான பிரச்சனையும் இருக்காது. ஸோ ரிஷபராசியில் பிறந்த அத்தனை நபர்களுக்கும் நாளை ஒரு நாள் ஆவணியுடைய முதல் நாள் கிரகங்களோட அடிப்படையில் இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. ஸோ ஜோதிடர்கள் கணித்த பலன்களை இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருந்ததுன்னா இந்த வீடியோவில் சொன்னதுக்கேற்ப
நாளை அதிர்ஷ்ட நாளை உங்களுக்கு தகுந்தாற் போல பயன்படுத்திக்கோங்க. நாளை நாள் உங்களுக்கு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் நீங்கள் நம்பிக்கையோடு எடுக்க நாளை நாள் முழு முயற்சியோடு இது பண்ணுங்க. ஸோ முழு முயற்சியோடு இறங்கி எந்த ஒரு விஷயத்தையும் நாளை நாள் செய்யுங்க. நிச்சயமாக ஒட்டுமொத்தமாக நாளை நாள் உங்களுக்கு சக்ஸஸான புதன்கிழமையாக அமையும், அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ ரிஷபராசிக்கு நாளை நாள் இதுதான் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ரிஷபராசி தொடர்ந்து மீதற்கக்கூடிய 11 ராசிக்கு கிரகங்களோட அடிப்படையில் நாளை நாள் இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. ஸோ கணிச்ச அந்த விஷயத்தை மீதற்கக்கூடிய 11 ராசிக்கு இந்த வீடியோவில் இப்போ ஷேர் பண்ணுறேன். அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆவணியுடைய முதல் நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மேஷ ராசி. நாளை தினம் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவம் நடைபெறும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் நாளை நாள் காட்டலாம். பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் சிறப்பாக உங்களுக்கு இருக்கும். உறவினர்கள் மூலம் உதவிகள் கேட்டது போல் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் பல போட்டிகளுக்கு இடையே வெற்றி ஏற்படும். போட்டிகள் இருக்கும், வெற்றி ஏற்படும். மொத்தத்தில் நாளை நாள் அதிர்ஷ்ட நாள். அடுத்ததாக மிதுன ராசி. நாளை தினம் நீங்கள் எந்த செயலில் மன மகிழ்ச்சியோடு ஈடுபட்டால் அந்த செயல் வெற்றி உண்டாகும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நாளை நாள் மேற்கொண்டிங்கன்னா அது கைகூடும். உத்தியோகத்தில் வேலையில் புதிய வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. வெளியூர் பயணம் நாளை நாள் செல்லலாம். வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகளுடைய சேர்க்கையால் முன்னேற்றம் லாபம் ஏற்படும். மொத்தத்தில் நாளை நாள் அதிர்ஷ்ட நாளாக உங்களுக்கு அமையும். அடுத்ததாக கடகராசி. நாளை தினம் குடும்பத்தில் தாராள தனவரமும் லக்ஷ்மி கடாட்சமும் உங்களுக்கு உண்டாகும். சுபகாரியங்களுக்கான முயற்சிகள் நாளை நாள் நீங்கள் மேற்கொண்டிங்கன்னா அனைத்தும் வெற்றி தரும். அரசு துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். அதே போல் உடன் பிறந்தவர்களுடன் ஒற்றுமை நாளை நாள் பலப்படும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மொத்தத்தில் நாளை நாள் உங்களுக்கான நாளாக இருக்கும். அடுத்ததாக சிம்மராசி. நாளை தினம் உங்களுக்கு பணவரவு அமோகமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் பெருகும். உற்றார் உறவினர்கள் சாதகமாக இருப்பாங்க. நண்பர்கள் மூலம் சுப செய்தி வரும். உத்தியோக ரீதியாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். எதுவாக இருந்தாலும் நாளை நாள் அதிர்ஷ்ட நாள் தான். அடுத்ததாக கன்னிராசி. நாளை தினம் குடும்பத்தில் உற்றார் உறவினர் வருகையால் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய சம்பவங்கள் உங்களுக்கு நடைபெறும். வீண் செலவுகள் அதிகரிக்கும், அதை குறைத்துக்குங்க. தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை ஏற்படும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். அதே போல் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் ஓரளவு நாளை நாள் குறையும். ஸோ நாளை நாள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டினால் ஸோ பார்த்துக்குங்க. அடுத்ததாக துளாராசி. நாளை தினம் வியாபாரத்தில் அமோகமான லாபம் கிட்டும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடு நாளை நாள் விலகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உழைப்பு கேட்ட ஊதியம் நாளை நாள் கிடைக்கும். சுபகாரியங்கள் நாளை நாள் மேற்கொண்டிங்கன்னா கைகூடும். வெளியூர் பயணங்களால் வெளிவட்டார நட்பு நாளை நாள் உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் நாளை நாள் அதிர்ஷ்ட நாள் தான், பயம் இல்லை. அடுத்ததாக விருச்சிகராசி. நாளை தினம் ஆனந்தமான செய்திகள் தானாக வீடு தேடி வரும். திருமண சுபமுயற்சிகளில் நாளை நாள் ஈடுபட்டிங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பிள்ளைகள் அன்புடன் நாளை நாள் நடந்து கொள்வாங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய வேலையில் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நாளை நாள் உருவாகும். புதிய நபருடைய அறிமுகம் கிடைக்கும். நாளை நாள் அதிர்ஷ்ட நாள் தான். அடுத்ததாக தனுசு ராசி. நாளை தினம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக நாளை நாள் கண்டிப்பாக வந்து கிரக அமைப்பு அமைஞ்சிருக்கு. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி நாளை நாள் மகிழலாம். புதிய தொழில் தொடங்குவதற்கான பேச்சுவார்த்தை நாளை நாள் நீங்கள் தொடங்கினீங்கன்னா வெற்றி தரும். பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கும். நண்பர்களுடைய சந்திப்பால் சந்தோஷம் நாளை நாள் கூடும். மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதிர்ஷ்ட நாள் தான். அடுத்ததாக மகர ராசி. நாளை தினம் வீட்டில் சுப செலவுகள் ஏற்படும். அரசு துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய அன்பு ஆதரவும் கெட்டும். இதுவரை வராத பழைய பாக்கிகள் வசூலாகும். உறவினர்களுடைய வருகையால் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். மொத்தத்தில் நாளை நாள் வருமானம் இரட்டிப்பாகும். அதிர்ஷ்டகரமான நாளாக நாளை நாள் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும், எந்த டவுட்டும் இல்லை. அடுத்ததாக கும்பராசி. நாளை தினம் எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலோடு செய்து அதில் வெற்றி நாளை நாள் காண முடியும். வெளியூர் பயணங்கள் எது மேற்கொண்டாலும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். குடும்பத்தில் சுபகாரியம் நாளை நாள் கைகூடும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உழைப்பு கேட்ட ஊதிய உயர்வு கிடைக்கும். பணவரவு கூட நாளை நாள் சிறப்பாக இருக்கும். மொத்தத்தில் நாளை நாள் அதிர்ஷ்ட நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையும், எந்த டவுட்டும் இல்லை. கடைசியாக மீனராசி.
நாளை தினம் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் தடை என்று உங்களுக்கு நடக்கும். சிலருக்கு உத்தியோக ரீதியாக வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு அமையும். வீட்டில் பெண்கள் உங்கள் பொறுப்பறிந்து நடந்து கொள்வது நல்லது. உற்றார் உறவினர்கள் வழியில் ஓரளவு அனுகூலம் கிட்டும், செலவுகள் ஓரளவு குறையும். ஸோ மொத்தத்தில் நாளினால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டினால் தான். ஸோ பார்த்துக்குங்க. ஸோ ரிஷபராசி தொடர்ந்து மீத இருக்கக்கூடிய 11 ராசிக்கு நவக்கிரகங்களோட அடிப்படையில் நாளை நாள் புதன்கிழமை ஆவணியுடைய முதல் நாள் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் என்று ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. ஸோ கணித்த விஷயத்தை இந்த வீடியோவில் தெளிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லானதாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் சொன்னதுக்கு ஏற்ப நடந்துக்குங்க. ஸோ நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்க தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க இந்த வீடியோ பார்க்கட்டும், அவங்க ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சு பயனடையட்டும். மேலும் இதே போல புதிய அப்டேட் தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்க நினைச்சீங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து நீங்கள் பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களுடன் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.